திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 644 அதிகாரம் சொல்வன்மை. சர் வின்ஸ்டன் சர்ச்சில் இங்கிலாந்து நாட்டின் பிரதமராக 11 பதவி வகித்தார். இங்கிலாந்து நாட்டின் உயரிய பட்டமான சர்பட்டம் பெற்றவர், சிறந்த பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர். ஆனால் இவர் தனது இளமை காலத்தில் பள்ளி படிப்பில் மிகவும் பின்தங்கி இருந்தார். இவருக்கு ஆங்கிலமே வராது. ஆங்கில பாடத்தில் தோல்வியடைந்ததற்காக ஒரே வகுப்பில் 3 படித்துள்ளார். இப்படிப்பட்டவர் விடாமுயற்சியுடன் படித்து பின்னாளில் சர்பட்டம் வாங்குமளவு தகுதி பெற்றார். வின்ஸ்டன் சர்ச்சிலின் தலையில் தொப்பி, கையில் ஊன்றுகோல், வாயில் சுருட்டு எப்போதும் புகைந்து கொண்டிருக்கும். ஒருமுறை அவர் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் உரையாற்ற அழைக்கப்பட்டார். சிறுவயதில் ஆங்கிலத்தில் பலவீனமாக இருந்த அவர் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் உரையாற்ற அழைக்கப்படுகிறார் என்றால் அவர் ஆங்கிலம் கற்க எந்த அளவுக்கு முயற்சி எடுத்திருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். பல்கலைக்கழகத்திற்கு உரையாற்ற வந்த சர்ச்சில் அவருக்கே உரித்தான உபகரணங்களுடன் மேடையில் ஏறினார். கைதட்டல் அரங்கை பிளந்தது. வாசிப்பு பலகை முன் வந்து நின்றார். அந்த பலகையில் அவர் உரையாற்றுவதற்காக எழுதி கொண்டு வந்திருக்கும் குறிப்பை வைப்பார் என்று எல்லாரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் தன் தொப்பியை கழற்றி மேலே வைத்தார். சுருட்டை ஆஸ்ட்ரேயில் போட்டார். கூட்டத்தினர் ஆங்காங்கே பேசிக்கொண்டிருந்த சத்தம் கேட்டது. அதையெல்லாம் தாண்டி மிக உச்சஸ்தாயியில் எப்பொழுதும் விடாமல் முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு தொப்பியை தூக்கி தலையில் வைத்தார். ஊன்றுகோலை எடுத்தார். மேடையிலிருந்து இறங்கிவிட்டார். அரங்கமே அவரது அதிரடி பேச்சை கேட்டு அமைதியாகிவிட்டது. அவர் வெளியேறும் வரை அப்படியே நின்று கொண்டிருந்தது. வாழ்க்கையின் வெற்றி ரகசியத்தை 4 உலகுக்கு அறிவித்து விட்டார். ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழக வரலாற்றில் இந்த உரைதான் மிகச்சிறியது. ஆனால் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிதென்பது போல உணர்ச்சி வேகம் கொண்டது. இங்கிலாந்து மக்களின் உள்ளத்தில் இந்த வார்த்தைகள் இன்றும் வாழ்கிறது. சொல்லின் திறத்தை அறிந்து சொல்ல வேண்டும். அத்தகைய சொல் திறனை விட நல்ல அறமும் பொருளும் வேறு இல்லை என்பதை திறனறிந்து சொல்லுக சொல்லை. அறனும் பொருளும் அதனின் ஊங்கு இல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். திறனற்ற சொற்கள் வீழும், திறனுடைய சொற்களே வாழும். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.